வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பள்ளிகளை திறக்கலாம் அப்படிங்கிறது முக்கிய செய்தியாக போயிட்டு இருக்கு. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம், நீதிபதிகளே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது நீதிமன்றத்துடைய தகவல். பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து பள்ளிகளை திறக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பள்ளிகளை திறக்கலாம் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆலோசனை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்போம். எமது செய்தியாளர் மாரிசாமி இணைப்பில் இருக்கிறார். மாரிசாமி, வணக்கம். எந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது? மேலும் நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? நவம்பர் 16 முதல் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கலாம் என்ற முடிவை அரசு அறிவித்த அந்த அறிவிப்பானையை ரத்து செய்ய வேண்டும் என கோரிய வழக்கில் தான் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு. அவர்கள் என்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், கொரோனா தொற்று நீதிபதிகளை கூட விட்டு வைக்கவில்லை, அதாவது நீதிபதிகள் கூட பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஏன் பள்ளி கல்லூரிகளை திறக்க அவசரப்படுகிறீர்கள்? டிசம்பருக்கு மேல் திறக்க அரசு ஆலோசிக்கலாம், அதற்கான ஆலோசனைகளை வழங்குகிறோம். டிசம்பருக்கு மேல் பள்ளிகளை திறக்க அறிவுறுத்துகிறோம் என நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அது போக பக்கத்து மாநிலங்களில், அண்டை மாநிலங்களில் என்ன முடிவெடுத்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் கலந்தாலோசனை செய்துவிட்டு இந்த முடிவை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆகவே அதுவரை டிசம்பர் மாதம் வரை காத்திருக்கலாம் என ஒரு ஆலோசனையை தெரிவிக்கிறோம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல தமிழக அரசின் வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அவருக்கு என்ன ஒரு தகவலை கூறியிருக்கிறார் என்றால், பெற்றோர் தரப்பில் பள்ளிக்கு செல்லும் அந்த பெற்றோர்கள், பெரும்பாலான பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப விருப்பம் இல்லை என்றுதான் தெரிவித்திருக்கிறார்கள் என தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இது எந்த வழக்கு, இந்த வழக்கு பின்னணி என்று என்ன என்று பார்த்தோம்னா, தேனி உத்தமபாளையத்தைச் சேர்ந்த ராம் பிரசாத் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறார். அந்த பொதுநல வழக்கில் நவம்பர் 16 பள்ளிகள் கல்லூரிகள் விடுதிகள் எல்லாம் திறக்கப்படும் என ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். கொரோனா வைரஸ் தொற்று யாரையும் விட்டு வைக்காது. ஆகவே மாணவர்களின் நலன் கருதி, பெற்றோர்களின் நலன் கருதி மாணவர்கள் பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்ப மாட்டார்கள். ஆகவே இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிர்வாக நீதிபதி கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பான இந்த வழக்கு விசாரணையை 20 ஒத்தி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிசாமி. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அடுத்த கட்டமாக என்ன முடிவை எடுக்க இருக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை கேட்போம்.